ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோபால் டைரி ஃபார்ம். நம்ம கோபால் டைரி ஃபார்ம் எங்கே இருக்குன்னு எல்லாரும் கேட்குங்க. நம்ம கோபால் டைரி ஃபார்ம் இருக்க இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட்டர் ரெட்டைக்குளத்தில் இருக்கு. நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்க இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட்டர் ரெட்டைக்குளத்தில் அமைஞ்சிருக்கு. நம்மகிட்ட இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடுகள்னு பார்த்திங்கன்னா எல்லா டைப்பில் உள்ள மாடுகளும் இருக்குது. ஹெச்எஃப் இருக்குது, ஜெர்சி இருக்குது. ஹெச்எஃப்லேயே நல்ல மோட்டி டைப்பு, ஜெர்சி ஜெர்சியில் மோட்டி டைப்பு, செம்பூத்து, ஹெச்எஃப் ஜெர்சி, கிராசிங்கு, எல்லா டைப்பில் உள்ள மாடுகளும் நல்ல ஹை ஈல்டிங்கில் இருக்குது. ஹை ஈல்டிங்கில் ஒரு 20 லிட்டர் அந்த ரேஞ்சில், 20-25 லிட்டர் கரக்கூடிய மாடு. இளம் மாடுகளாக தலை 2 இதில் நல்ல ப்ரீடில் உள்ள பசுகளாக இருக்குது. எல்லா மாட்டுகளோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். தேவைப்படும் நபர்கள் டிஸ்பிளே எழுத்துறது நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, எங்கே வேணாலும் ஜாயிண்ட் வாடகையிலே டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஏரியாவும் நம்ம மாடுகள் சப்ளை ஆகுது. ஜாயிண்ட் வாடகையிலே டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்க மாடு பார்த்திங்கன்னா ஒரு தலையித்து 4 பல் கிடையாது. தலையத்தில் 4 பல்ல இவ்வளோ சைஸில் ஒரு கிடையாது அப்படின்னு சொல்லுற மாதிரி ஹெவி சைஸு. தலையத்துலேயே ஒரு 26 லிட்டர் அந்த ரேஞ்சுக்கு, ரெண்டு டைம் ஒரு 14-12 26 லிட்டர் 25 லிட்டர் குறைவில்லாமல் கரக்கூடிய நல்ல ப்ரீடில் உள்ள கிடையாது. மாடு உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரிஞ்சோம், நேரில் பார்த்தா தெரியும். பார்க்கவே நல்ல ஒரு அம்சமாக, ஒரு பண்ணைக்காக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டுக்காக இருந்தாலும் சரி, ஒரு 10-15 வருஷத்துக்கு ஒரு குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய கிடையாது. தலையித்து 4 பல் மாடுன்னு பார்த்திங்கன்னா நம்ம குட்டி போடுறதுக்கு 1 வாரம் டேட் இருக்குது. அதே மாதிரி நல்லா எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகக்கூடிய பஸ் இந்த இந்த கிடேரியோட கரவன்னு பார்த்திங்கன்னா தலையத்துலேயே ஒரு 25 லிட்டர் பால் ஸ்வேராக எதிர்பார்க்கலாம். மாடுனா அவ்வளோ ஒரு உயரம் தரும், பார்க்கவே ஒரு லட்சணம். வீட்டில் நின்னாலும் ஒரு லட்சணமாக உள்ள பஸ் தலையித்து 4 பல் தான். மாடுன்னு பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கே ஒரு நெத்தி வெள்ளை நெத்தி சுட்டி நல்ல கொம்பு தலையில் அம்சமாக அமைஞ்சிருக்கு. மாடுன்னா நல்ல ஜெய்ஜாண்டிக்காக ஹெவி சைஸில் உள்ள பஸ். தலையத்துலேயே நல்ல ஹை ஈல்டிங்கில் ஹெச்எஃப் ப்ரீட்லேயே நல்ல ப்ரீடில் உள்ள கிடையாது, நல்ல உயர்ந்தரத்தில் இருக்குது. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கிடையாதுன்னு பார்த்திங்கன்னா தலையித்து 4 பல் கண்ணு கிடையிறக்கன்னு போட்டிருக்கு. தலையித்து 4 பல் கிடையிறக்கன்னு போட்டிருக்கு. கிடையிறக்கன்னு செம்பூத்து, செம்பூத்துக்கும் போது நல்ல ஹெச்எஃப் ஜெர்சி மிக்சிங்கில் உள்ளது. செம்பூத்துன்னு சொல்லுவாங்க அந்த மாட்டை. தலையித்து 4 பல் கண்ணுன்னு பார்த்திங்கன்னா நல்லா கிடையிறக்கண்ணில் செவ்வளை வெள்ளையில் பேஜில் போட்டிருக்கு. கண்ணு பெண் கன்று போட்டிருக்கு. கரவன்னு பார்த்திங்கன்னா அந்த தலையத்தில் இந்த மாட்டோட கரவை ஒரு 16-17 லிட்டர் ஸ்வேராக பார்க்கலாம். அதேமாதிரி ஒரு 16-17 லிட்டர் பால் குறைவில்லாமல் கறக்கும். காம்புன்னு பார்த்திங்கன்னா 4 காம்பு நல்ல ரோஸ் காம்பில் நல்ல விளக்கடியோடு இருக்குது. தலையித்து 4 பல் கொம்புன்னு பார்த்திங்கன்னா வெள்ளை கொம்பு, நல்ல வவ்வா தோழி மாடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாடு நல்லா நம்ம தீவனம் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தீவனம் வைக்கமோ அதுக்கேற்ற மாதிரி கறக்கூடிய பசு. தலையித்து 4 பல் 4 பல்ல நல்ல வெள்ளை கொம்பு. காம்புன்னு பார்த்திங்கன்னா 4 காம்பு நல்ல கேப்போடு இருக்குது. அடுத்த இதில் மாடு நல்ல இதை விட சுயராக நல்ல இடநிலத்தோடு வரும். 4 பல் கிடையாது தான். கண்ணுன்னு பார்த்திங்கன்னா நல்ல பெண் கன்றில் நல்ல பேஜில் செவலை விலையில் போட்டிருக்கு. அந்த கண்ணுக்குட்டியும் ஒரு மாடு ஆகும்போது பார்க்கவே நல்ல ஒரு அம்சமாக இருக்கும். 4 பல் தான், ஒரு 10 வருஷத்துக்கு கவலை இல்லாமல் வச்சுக்கலாம் அந்த கிடையா. தலையத்துலேயே ஒரு 16-17 லிட்டர் பாலுக்கு சுயராக கறக்கூடிய கிடையாது. ஆனால் தலையத்து ஒரு 4 பல் செம்பூத்தில் ஒரு செவலை வெள்ள பேஜில் கிடையறி கண்ணோட இப்படி ஒரு மாடு கிடைக்கிறது நல்லா ரேர் தான். நல்ல வெள்ளை கொம்பு, 4 காம்பு பார்த்தா நல்ல கேப் இடலையோடு இருக்குது. அது மாதிரி செம்பூத்து மாடுகளை பொறுத்த வரைக்கும் பால் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஒரு ஹெச்எஃப் மாடு போட்டிருக்க பண்ணைக்கு இப்போ பால் நல்லா குவாலிட்டியாக கொடுக்கறதுக்கு வேணும், ஒரு மாடு ஜெர்சியில் வேணும், செம்பூத்தில் வேணுங்கிறவங்க இந்த மாட்டை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வைக்கமோ அந்தளவு கறக்கும். மாடுன்னு பார்த்திங்கன்னா வவ்வாத்தோலி, இந்த மாட்டை வவ்வாத்தோலி மாடுன்னு சொல்லுவாங்க, அணில் தோல்னு சொல்லுவாங்க, நைஸ் தோல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்லாவே கறக்கும். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா 2வது 6 பல், 2வது 6 பல் ஹெச்எஃப்ல மோட்டி டைப்பில் உள்ள மாடு. மாடு குட்டி போடணும், 1 வாரம் டேட் இருக்குது. 2வது 6 பல் நல்ல நெத்தி வெள்ளை, நல்ல ஹை ஈல்டிங்கில் உள்ள பஸ். ஹெச்எஃப்லேயே நல்ல உயரம் தரும். மாடு குட்டி போடணும், 1 வாரம் டேட் இருக்குது. நல்லாவே மடி இருக்கக்கூடிய பஸ். மாடுன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஹைட்டு, உங்களுக்கு வீடியோவில் பார்க்க எப்படி தருதோ மாடு நல்ல உயரம் தரும். நெத்தி சுட்டி ஒரு பண்ணைக்காக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டு தேவைக்காக இருந்தாலும் சரி, நல்ல ஈல்டிங்கில் ஹை ஈல்டில் எடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த பஸ்ஸை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கலாம். அது மாதிரி இந்த எந்த மாடு பிடிச்சிருந்தாலுமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் ஜாயிண்ட் வாடகையிலே டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா தலையித்து 4 பல், தலையித்து 4 பல் மாடு குட்டி போடுறதுக்குன்னு ஒரு 10 நாள் டேட் இருக்குது. நல்லா காட்டில் மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தலையித்து 4 பல் கிடையாது. நல்ல கொம்பு, நல்ல ஒரு செட்டு கொம்பில் நெத்தி வெள்ளையோட நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட கிடையாது. இன்னும் மாடு குட்டி போட 1 வாரத்துலேருந்து ஒரு 10 நாள் டேட் இருக்குது. நல்லாவே மடி எடுக்கும், நல்ல உயர்ந்தாலும் தீவனம் தண்ணிக்கும் நல்லா அருமையாகவே இருக்குது. கரவன் பார்த்திங்கன்னா அந்த தலையத்துலேயே ஒரு 7-13-15 லிட்டர் அளவுக்கு கரக்கூடிய கிடையாது. நல்லா இன்னும் மடி எடுக்கும் மாடு. அதேமாதிரி மேய்ச்சல் மலையில் வளர்க்கப்பட்ட மாடு, யாருனாலும் எந்த கிளைமேட்டுக்குனாலும் ஒத்துப்போகக்கூடிய கிடையாது. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கணும் தலையித்து 4 பல், தலையித்து 4 பல் கருஞ்சவலை. கருஞ்சவலை போர் 3 கலருமே இருக்குது. மாடு பிடிக்காத ஆளுக்கும் நிறம் பிடிக்கும். கருஞ்சவலை போர் 3 கலருமே இருக்குது. தலையித்து 4 பல் மாடு குட்டி போட, இதுவும் குட்டி போட 1 வாரம் டேட் இருக்குது. நல்லாவே மடி எடுக்கக்கூடிய கிடையாது.
கொம்புன்னு பார்த்திங்கன்னா நல்ல கிளி கொம்புன்னு சொல்லுவாங்க, அந்த கிளி வாய் ஷேப்பில் இருக்க மாதிரி கிளி கொம்புன்னு சொல்லுவாங்க. நல்லா நெத்தியில் ஒரு அழகான வெள்ளையோடு, அதே மாதிரி மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு, பெண்கள் குழந்தைகள் யார் வேணாலும் பிடிக்கலாம். மாடு குட்டி போடுறது ஒரு வாரம் டேட் இருக்குது, ஒரு வாரம் உங்கள் வீட்டில் தீவனம் தண்ணி குடித்து அடுத்து மாடு குட்டி போடுதுங்கும் போது நல்லா அந்த இடம் அடாப்ட் ஆகிக்கணும். அப்போ குட்டி போடும்போது எந்த மாற்றம் வராது, நல்லாவே இன்னும் சுருக்கு கிடக்கும். மாடு இன்னும் நல்லா நாலு காம்பு இடவெளியோடு நல்லாவே மடி எடுக்கக்கூடிய கிடையாது. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா, ரெண்டுமே ஜெர்சியில் பார்க்கறதுக்கே நல்ல ஒரு அம்சமாக உள்ள கிடையாது. ஒரு பண்ணைக்காக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டு தேவைக்காக இருந்தாலும் முக லட்சணமாக உள்ள கிடையாது. ரெண்டுமே பார்க்க ட்வின்ஸ்னு தான் சொல்லும், அக்கா தங்கச்சி மாதிரி தான் இருக்கும். ரெண்டுமே வெள்ளை கொம்பு நெத், இந்த கிடையிற்கு இந்த கிடையிற்கு என்ன வித்தியாசம், ஒரே ஒரு நெத்தியில் இந்த கிடையிற்கு வெள்ளை இருக்குது, இந்த கிடையிற்கு வெள்ளை இல்லை. ரெண்டுமே ஒரு வீட்டுக்காக இருந்தாலும் ஒரு ஃபார்முக்காக இருந்தாலும் சேர்த்து எடுத்தாலும் சரி, தனித்தனியாக வாங்கினாலும் சரி, நல்லாவே இருக்கும். ஒரு பத்து வருஷத்துக்கு நம்ம ஒரு ஆளை எதிர்பார்க்க வேண்டாம், ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு குடும்பத்தையோ ஒரு பண்ணையோ காப்பாற்றக்கூடிய கிடையாது. பாலும் அதே மாதிரி நல்ல குவாலிட்டியாக இருக்கும், நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. ஜெர்சி ரெண்டுமே பார்க்கறதுக்கு எந்த ட்வின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். முக லட்சணமாக உள்ள கிடையாது, வீட்டில் நின்னாலும் இப்படி ஒரு கிடையாது அம்சமாக இருக்கும். ஒரு மாடு இருந்தால் போதும் அப்படிங்கக்கூடியவங்க இந்த கிடையில் ஒரு கிடையை வாங்கலாம். அதேமாதிரி ஈல்டும் நல்லா கொடுக்கக்கூடிய கிடையாது. இந்த இந்த ஈத்துகளில் மாடுகள் இவ்வளோ தரத்தில் இருக்கும்போது நான் அடுத்த ஈத்துலாம் வரும்போது நல்லாவே பெரிய கிடையிற்கே வரக்கூடிய கிடையாது. ரெண்டு கிடையிலையும் பார்க்கறதுக்கு ட்வின்ஸ் மாதிரியே தான் இருக்கும். கரவன் ரெண்டுமே நல்லா ரோஸ் காம்பில் இருக்குது. அதில் நம்ம லெஃப்ட் சைடு போகிற கிடையாது இன்னும் ஒரு வாரத்தில் குட்டி போடும், ரைட் சைடு போகிற கிடையாது ஒரு பத்து நாளில் குட்டி போடும். ரெண்டுமே நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட கிடையாது, பார்க்கவே நல்ல ஒரு அம்சமாக உள்ள மாடு, நல்லா லட்சுமி கடாட்சமாக உள்ள மாடுன்னு சொல்லலாம். எல்லா பொருத்தமும் இருக்குது ரெண்டு பசுவுக்குமே. வீட்டுக்காக இருந்தாலும் சரி, ஒரு பண்ணைக்காக இருந்தாலும் ஜெர்சியில் ஒரு நல்ல மாடு, நாகரிகமாக உள்ள மாடு வாங்கணும்னு நினைக்கவங்கக்கூடிய இந்த மாட்டை நல்லா தேர்ந்தெடுக்கணும். நல்லாவே மடி எடுக்கக்கூடிய மாடு, நல்ல மடி லூஸோடு இருக்குது. நாலு காம்பு நல்ல காம்பு இடவில் நல்ல ரோஸ் காம்பில் இருக்குது. நல்லாவே ப்ரீடில் உள்ள மாடு நல்லாவே கறக்கும். ஜெர்சியாக இருந்தாலுமே நல்ல ஈல்டிங் கொடுக்கக்கூடிய பசு, நம்ம வீட்டில் நின்னாலும் ஒரு அம்சமாக இருக்கக்கூடிய கிடையாது ரெண்டும். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா, ஜெர்சிலே மோட்டி டைப்பு. சில பேர் மோட்டி டைப் ஜெர்சியில் வேணும் அப்படிம்பிங்க, ஜெர்சியில் மோட்டி டைப் ரேரு அப்படிங்கிறனால நிறைய பேர் ஜெர்சியில் மோட்டி டைப் வேணும். அதுமாதிரி ரெண்டுமே நல்ல ஹை ஈல்டிங்கில் உள்ள மாடு. இந்த லெஃப்ட் சைடு உள்ள மாடு மோட்டி டைப்பில் தலையீத்து கிடையாது, இந்த லெஃப்ட் சைடு உள்ளது ரைட் சைடு உள்ளது ரெண்டாவது ஈத்து, தலையீத்து நாலு பல் அந்த மோட்டி மாடு, இது ரெண்டாவது ஈத்து ஆறு பல். இந்த ரெண்டாவது ஈத்தில் இந்த ஜெர்சியோட கறவை ஒரு 20-22 லிட்டர் பால் ஸ்வேராக எதிர்பார்க்கலாம். நல்லா ஈல்டிங் கொடுக்கக்கூடிய பசு, ஜெர்சியிலே ஹை ஈல்டிங்கில் உள்ள பசு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டாவது ஈத்து மாடு நல்லா நரம்போட்டத்தை உங்களுக்கு பார்க்கவே தெரியும், நல்லா மடியிலையும் நரம்போடே ஓடிருக்கு. நாலு காம்பும் நல்ல கறவைக்கு, மிஷின் கறவைக்காக இருந்தாலும் சரி, கை வச்சு கறக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, ரெண்டு மாடும் குணத்துலேயும் சரி கறவைக்கும் நல்ல அம்சம், பார்க்கறதுக்கே நல்ல ஒரு லட்சணமாக உள்ள மாடு. மோட்டி டைப்பில் உள்ள மாடு நிறைய பேர் லேடிஸ் பிடிக்கிறதுனால முட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறனால இந்த மோட்டி டைப் மாடு வாங்கணும்னு நினைப்பீங்க. அப்படி நினைக்கக்கூடியவங்க இந்த பசுவை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கலாம். ரெண்டு மாடு ரெண்டுமே இப்போ அந்த லெஃப்ட் சைடு போகிற பெரிய மாடுலாம் ரெண்டாவது ஈத்து மாடு ஸ்வேராக ஒரு 20-22 லிட்டர் பால் இந்த ஈத்தில் கொடுக்கும். நரம்போட்டத்தை பார்க்க உங்களுக்கே தெரியணும் மடி லூஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். மாடு நடக்க முடியாத அளவுக்கு மடி எடுக்கும், ஒரு ஷாக்கு போய் அளவுக்கு மடி எடுக்கக்கூடிய பசு. இந்த தலையீத்து கிடையாது நல்ல ஒரு அம்சமாக உள்ள கிடையாது. இந்த ஈத்தில் ஒரு 15-16 லிட்டர் பால் ஸ்வேராக கொடுக்கக்கூடிய கிடையாது. ரெண்டுமே ஜெர்சியில் ஒரு நல்ல பெரிய சைஸில் வேணும், நல்ல பெருவெட்டு மாட்டில் வேணுங்கக்கூடியவங்க இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். ஜெர்சியிலே நல்ல பெருவெட்டு மாடு மோட்டி டைப்பில், அதுலேயும் மோட்டி ஜெர்சிலே மோட்டி டைப்பில் நல்ல பெருவெட்டு மாடு, பார்க்கவே நல்ல ஒரு லட்சணமாக உள்ள மாடு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா, தலையீத்து நாலு பல், தலையீத்து மால் நாலு பல் மாடு இன்றைக்கி நாளை குட்டி போடக்கூடிய பருவத்தில் இருக்குது. நல்ல செம்பூத்து, செம்பூத்தில் உள்ள பசு, அதுமாதிரி பால் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். தலையீத்து நாளைய பல் நல்ல வெள்ளை கொம்பு, நல்ல பைசெட்டு, நல்ல அகலம் மடியாக எடுத்துருக்கு, நல்ல பின்ன வாங்கின மடியாகவும் பின்னமுன்னே ஒன்று போல் வாங்கின மடியாக இருக்குது. நாலு காம்பு நல்ல கேப்போட கருங்காம்பில் இருக்குது. தலையீத்து நாலே பல் தான் இந்த கிடையாது. கறவை தலையீத்துலேயே ஒரு 16-17 லிட்டர் பால் ஸ்வேராக எதிர்பார்க்கலாம். 17 லிட்டர் பால் ஸ்வேராக தலையீத்துலேயே எதிர்பார்க்கக்கூடிய கிடையாது. நல்ல வெள்ளை கொம்பு ஒரு 5-6 ஈத்து 10 வருஷங்களுக்கு கவலை இல்லாமல் வச்சுருக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய பசுன்னு பார்த்திங்கன்னா, ரெண்டாவது ஈத்து. ரெண்டாவது ஈத்தில் ஒரு 25 லிட்டர் பால் கறக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த பசுவை தேர்ந்தெடுக்கலாம். நல்லா வழி இந்த மடி வந்து ஆம மடின்னு சொல்லுவாங்க. நாலு காம்பு நல்ல கருங்காம்போடு இருக்குது. மடின்னு பார்த்திங்கன்னா நல்லா மின்னை மின்னி நரம்போட்டம், மடி மின்ன நெஞ்ச் அரை வயர் மட்டத்துக்கு இழுத்துருக்கு. நல்ல வட்ட மடியாக ஆம மடின்னு சொல்லுவாங்க, சில பேர் வட்ட மடினு சொல்லுவாங்க. ரெண்டாவது ஈத்து ஆறே பல் தான். கறவை தைத்தில் ஸ்வேராக ஒரு 25 லிட்டர் பால் ஸ்வேராக கறக்கூடிய பசு. நாலு காம்பு நல்ல கருங்காம்போடு இருக்குது. மாடும் நல்ல கலர் பேஜ், நல்ல உயரம் தரும், அகலச்சட்டு, தீவன தண்ணிக்கும் அதே மாதிரி அருமையாகவும் இருக்குது. தீவன தண்ணியெலாம் நம்மளால் வைக்கத்தான் முடியணும். ஒரு டயத்துக்கு 2-2.5 குடம் தண்ணி குடிக்கும். தீவன தண்ணிக்கு அருமையாக இருக்குது, என்ன தவிர போட்டாலும் திங்கி வைக்க. மடி நல்லா மின்ன வட்ட மடியாக ஆம மடி மாதிரி முன்னே பின்னே நல்லா செப்பு கணக்காக எடுத்து வச்சுருக்கு. ரெண்டாவது ஈத்தில் ஒரு 22-25 லிட்டர் பால் கறக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த பசுவை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கலாம்.
கறவைக்கும் சரி தீவனம் தண்ணிக்கும் அருமையாக இருக்குது. குணத்துலேயும் அருமையாக இருக்குது. நாலு காம்பு மிஷின் கறவைக்காக இருந்தாலும் சரி, கை வச்சு கறக்கறதுக்காக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு பண்ணையை காப்பாற்றணும், ஒரு வேலையால் வச்சு பண்ண பார்க்கக்கூடியவங்க, நல்ல ஈல்டில் உள்ள மாடு வாங்கன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மாட்டை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கலாம். ரெண்டாவது ஈத்தில் ஒரு 22 லிட்டர் பால் அந்த ரேஞ்சுக்கு குறைவில்லாமல் கறக்கூடிய பசு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெயின்டெனன்ஸும் இருக்கணும். ஒரு பண்ணனாலே நல்லா மெயின்டெனன்ஸ் இருந்தால் தான் நல்லா ஈல்டிங் உள்ள பசுகள் நல்லாவே கறக்கும். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய பசுன்னு பார்த்திங்கன்னா மோட்டி டைப்பில், அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பசுன்னு பார்த்திங்கன்னா மோட்டி டைப்பில் செம்பூத்து. மோட்டி டைப்பில் செம்பூத்துனா நல்ல ஒரு லட்சணமாக உள்ள பசு. நம்மகிட்ட இந்த வாட்டி நிறையா மோட்டி டைப் மாடு ஹெச்எஃப்ல இருக்குது, ஜெர்சியில் இருக்குது, செம்பூத்தில் இருக்குது, எல்லா டைப்லேயுமே மோட்டி டைப் மாடுகள் இருக்குது. இந்த மாடு குட்டி போடுறதுக்கு ஒரு 10 நாள் டேட் இருக்குது. மாடு குட்டி போட ஒரு 10 நாள் டேட் இருக்குது. நல்ல மடி லூஸ் இருக்குது. ரெண்டாவது ஈத்து 6 ஏப்ரல் தான் கிடையாது. 10 நாள் நம்ம வீட்டில் தீவனம் தண்ணி குடித்து குட்டி போடுதுங்கும்போது ரெகுலராக குட்டி போட்டோன்னே அந்த கண்டினியூஸாக அந்த மாடு கறவங்கிறது ரெகுலராகவே ஆயிடும். மாடு அதே மாதிரி பார்க்கறதுக்கே நல்ல ஒரு லட்சணம். அந்த மோட்டி அந்த கொம் அந்த மோட்டு இதுக்கிட்ட நல்ல 2 புள்ளி கணக்காக, காது அதே கலர், அணில் கோடுமணி, கறவை சுயர் அந்த 2வது ஈத்தில் ஒரு 16 லிட்டர் அந்த ரேஞ்சு கறக்கூடிய மாடு. எல்லா மாட்டுமே என்ன 16-20 கறக்குவாங்க கறக்குமான்னு நினைக்கப்படாது. நல்லா நம்ம பேனிக்கை பொறுத்து சுயராக கறக்கூடிய பசு, எல்லா மாட்டையும் அப்படி கறக்குன்னு சொல்ல மாட்டோம். நல்ல ஈல்டிங்கில் உள்ள பசு, ப்ரீடில் உள்ள பசு, அதனால தான் இதை சுயராக 18 லிட்டர், 16 லிட்டர், 20 லிட்டர் கறக்கூடிய பசுன்னு சொல்லுவோம். நல்லா நரம் போட்ட அந்த மாட்டோட நரம் போட்டோம்னா உங்களுக்கு இந்த மாடெலாம் இப்போ உங்களுக்கு தெரியாது. நல்ல மடி எடுத்த பிறகு தான் இந்த மாட்டோட அம்சமே தெரியும். செம்பூத்தில் இப்படி ஒரு மடி செட்டோட ஒரு மாடு வருது. அப்படி 4 காம்பு நல்ல ரோஸ் காம்பில், 4 காம்பு நல்ல கேப் விட்டு மடி வைக்கக்கூடிய பசு. பாலும் அதேமாதிரி நல்ல குவாலிட்டியாக இருக்கும், எல்லா கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய பசு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய பசுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ குட்டி போட்டிருக்கிறது 3வது ஈத்து, குட்டி காலை குட்டி போட்டிருக்கு. இந்த 3வது ஈத்தில் சுயராக கறவை பார்த்து கறந்து பார்த்து எடுத்துக்கலாம். மாடு காலையில் பார்த்து சாயந்தரம் பார்த்து 20 லிட்டர் பால் கறந்து பார்த்து எடுத்துக்கலாம். 18 குறைவு கிடையாது. ஒரு பண்ணைக்கு நல்ல ஈல்டு கொடுக்க மாதிரி ஒரு பசு வேணும் அப்படிங்கக்கூடியவங்க இந்த பசுவை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய பாண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2வது ஈத்தில் வெள்ளை கொம்பில் ஹெச்எஃப்ல ஹை ஈல்டிங்கில் உள்ள பசு. நல்லாவே மாடு குட்டி போடணும், ஒரு 10 டு 12 நாள் டேட் இருக்குது. நல்லா நரம் போட்டதை பார்க்கவே உங்களுக்கு தெரியும், மாடு நல்லா தண்ணி தீவனத்துக்கும் அருமையாக இருக்குது. மாடு ஒரு சைடு நின்று ஒரு ஆள் தரையை பார்க்க முடியாது, அவ்வளோ ஹைட்டு. எல்லா மாடுமே மாடுமே நம்மகிட்ட இந்த வாட்டி நம்ம ஃபார்மில் அமைஞ்சிருக்க மாடு எல்லாமே ஒரு பண்ணைக்காக இருந்தாலும் ஒரு வீட்டுக்காக இருந்தாலும் சரி, நல்ல ப்ரீடில் நல்ல ஹை ஈல்டிங் கொடுக்கக்கூடிய பசில், நல்ல உயர்ந்தரத்தில் நம்ம ஒரு 5-6 வருஷம் வச்சுருந்துட்டு விற்கக்கூடிய டைப்பில் உள்ள பசு. அது மாதிரி நல்லாவே மடி எடுக்கும். இந்த மாட்டோட தோல் சுருக்கு எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாடெலாம் குட்டி போடக்கூடிய பருவத்தில் எவ்வளோ மடி எடுக்கும் அப்படிங்க சொல்ல முடியாத அளவுக்கு மடி எடுக்கக்கூடிய பசு. நரம் போட்டத்தை பார்க்கவே உங்களுக்கே தெரியும். 2வது ஈத்து 6 ஏப்ரல் நல்ல வெள்ளை கொம்பு உயர்ந்துடும்னா மாடு இந்த சைடு நான் அந்த சைடு தரையை பார்க்க முடியாது, அவ்வளோ உயர்ந்தரத்தில் இருக்குது பசு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா தலையீத்து 2 ஏப்ரல் குட்டி காலை குட்டி போட்டிருக்கு. இன்றைக்கி தான் குட்டி போட்டிருக்கு. தலையீத்து கிடையாது, 2 ஏப்ரல் தான். நல்லா பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அம்சமாக உள்ள பசு. குட்டின்னு பார்த்தீங்கன்னா காலை குட்டி போட்டிருக்கு. நல்ல ஹெச்எஃப், இது ஹெச்எஃப் ஜெர்சி கிராசிங்கில் உள்ள கிடையாதுன்னு சொல்லலாம். நல்ல வெள்ளை கொம்பு மாடு குட்டி போட்டு இப்போ ஒரு 3-4 மணி நேரம் தான் ஆகுது. அதே மாதிரி இந்த மாடு தண்ணி தீவனத்துக்கும் நல்லா அருமையாகவே இருக்குது. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய பசுன்னு பார்த்தீங்கன்னா 2வது ஈத்து 6 பல், 2வது ஈத்து 6 பல் கண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பெண் கன்று போட்டிருக்கு. நல்லா நர போட்டதாக இருக்குது. 2வது ஈத்து 6 பல்ல ஒரு வீட்டுக்கு ஒரு அம்சமாக உள்ள மாடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மாட்டை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கலாம். நல்ல நெத்தி வெள்ளை செட்டு கொம்பு நரம் போட்டோம், 4 காம்பு நல்ல ரோஸ் காம்பு, நல்ல ரோஸ் காம்போட கண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஹெச்எஃப்ல மாட்டை மாதிரி பெண் கன்று போட்டிருக்கு. 6 ஏப்ரல் தான். அதே மாதிரி தீவனம் தண்ணிக்காக இருந்தாலும் சரி நல்லா அருமையாகவே இருக்குது. இந்த மாட்டோட கறவைன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2வது ஈத்தில் ஒரு 8 டு 16 லிட்டர் பாலுக்கு சுயராக எதிர்பார்க்கலாம். நம்ம அதுக்காண்டி 17-18 கறக்கணும்னு சொல்லிவிட்டு 16 கறக்கக்கூடாது. 16 லிட்டர் பால் நம்ம நான் இதை சொல்லி கொடுக்க இந்த மாட்டை ஒரு 8-7 15 லிட்டர் பால் சொல்லி கொடுப்போம். அது மாடு ஒரு 17-16 லிட்டர் கறக்கும். அது அவங்க தீவனம் அவங்க மெயின்டெனன்ஸை பொறுத்து கண்டிப்பாக கூடுதலாகவே கறக்கூடிய பசு. நல்லா கிளியரி கண்ணோடு இருக்க ஒரு வீட்டுக்காக இருந்தாலும் ஒரு ஃபார்முக்காக இருந்தாலும் சரி நல்லா அம்சமாகவே இருக்கும். கறக்க காம்பு அப்படி பேப்பர் கணக்க நைஸாக இருக்கும். 4 காம்பு நல்ல ரோஸ் காம்பில் நைஸில் இருக்குது. நல்ல நரம் போட்ட நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடியது பசு. அது மாதிரி பாலும் நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும். கண்ணும் கிடையாது கண்ணுங்கிறதுனால நம்ம வளர்த்தோன்னா கண்ணும் நாளைக்கு இதே மாதிரி ஒரு மாட்டுக்கு நல்ல ஹை ஈல்டிங்கில் உள்ள மாட்டுக்கு வரக்கூடிய பசு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய பசுன்னு பார்த்தீங்கன்னா புளிச்சாறை, புளிச்சாறைன்னு சொல்லுவாங்க இந்த கலரை. 2வது ஈத்து 6 பல் இந்த கலர் கிடைக்க ரேர். சில பேர் இந்த கலரை ஆசைப்பட்டு எடுப்பாங்க, புளி மாதிரி நல்லா வரி வரியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த பசுவை ஆசைப்பட்டு எடுப்பாங்க. மாடு குட்டி போடுறதுக்கு ஒரு 10 டு 15 நாளைக்குள்ளே 10-12 நாள் 15 நாளைக்கு உள்ளே குட்டி போடக்கூடிய பசு. நல்ல வெள்ளை கொம்பு, நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு, மேய்ச்சலுக்கு நல்லா அருமையாகவே இருக்கும். 2வது ஈத்து 6 ஏப்ரல் தான். நல்லாவே மடி எடுக்கணும். மாடு தோல் சுருக்கு நல்லா இருக்குது. 2வது ஈத்து 6 ஏப்ரல்
இந்த மாட்டோட கறவை இந்த ரெண்டாவது இடத்துல ஒரு 8 to 16 liter 15 liter பால் ஸ்வேராக எதிர்பார்க்கலாம். மடி எடுத்த பிறகு தான் இந்த மாட்டோட அம்சமே தெரியும். நல்லா தோல் சுருக்கணும் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் இந்த கலரை ஆசைப்பட்டு எடுப்பாங்க. பார்க்கறதுக்கே நல்லா புளியே மாதிரி வரி வரியாக வளர்ந்துருக்கும், புளி கலரில் இருக்கும். அதுக்கு தான் இந்த பசு புளிச்சாரான்னு சொல்லுவாங்க. பால் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இதெல்லாம் 1000 to 1000 தான் இந்த கலரில் பிறக்கும், புளிச்சார கலரில். அது மாதிரி ஒரு 10 வருஷம் வச்சுக்கலாம். மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு, நம்ம எந்த காட்டு மேய்ச்சல் பண்ண, அது மாதிரி நம்ம ஃபார்மில் இருக்க பசு எல்லாமே நல்ல ஹை ஈல்டிங்கில் நல்ல ப்ரீடில் உள்ள பசுகள் தான் இருக்குது. நல்ல ஹை ஈல்டிங் ப்ரீடில் உள்ள பசு. ஒரு பசு வாங்கினா ஒரு சம்சாரி இருந்தாலும் சரி, ஒரு ஃபார்முக்காக இருந்தாலும் சரி, ஒரு நஷ்டம் இல்லாமல் ஒரு 10 வருஷத்துக்கு வச்சு பயனுள்ள வகையில் இருக்கணும் அப்படிங்கிற வகையில் தான் நம்ம தலையீத்து ரெண்டாவது இதில் பல்லு பாக்கியோடு உள்ள மாடுகள் எடுத்துக் கொடுக்கும். தேவைப்படும் நபர்கள் டிஸ்பிளேயில் தந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி.